ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தகவல்கள் .com. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம வந்து ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணோம் ஆன்லைனில். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லைவில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நிறைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்னிலேருந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ண போகிறேன். ஸோ எந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மல்டி லெவல் ப்ராடக்ட் எடுத்து ப்ரமோட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நான் ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 250 ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ அந்த 250 ப்ராடக்ட் லிங்க் ரிசர்ச் பண்ண போகிறேன். எப்படின்னா அந்த 250 ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ ரிவ்யூஸ் அதிகமாக இருக்கிறதா பார்த்து நான் எடுக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், 3.5 4.5 வரைக்கும் இருக்கிற ரிவ்யூஸில் வந்து எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி நான் அதை எடுத்து ப்ரமோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ப்ராடக்ட் லிஸ்ட் நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அந்த ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் ப்ராடக்ட்ஸை வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸை வந்து டார்கெட் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா வாங்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 லிங்க் நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். ஸோ அந்த லிங்க் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எப்பயும் போல் அமேசான் அஃப்லியேட் அக்கௌண்ட் வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ஸோ அதில் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அமேசான் அஃப்லியேட்டில் உள்ளே போயிட்டு நீங்கள் செட்டிங்கில் போய் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கோங்க. நீங்கள் எந்த வெப்சைட்டில் உங்களோட ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ண போகிறீங்களோ அந்த வெப்சைட்டோட லிங்க்லாம் கொடுக்கணும். ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் காட்டுது, இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உள்ளே போய் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் நிறையா பாருங்கள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் ஏதோ ஒன்று எடுத்து நான் வந்து அப்ளேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இந்த சீட் வந்து உங்களுக்கு நான் கீழே போடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும் இந்த பிஸ்னஸ்க்கான சீட்ஸ் வந்து இந்த சீட் தான். இதில் வந்து என்னோடய லாகின்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சோசியல் ப்ரொஃபைலோட லிங்க் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஒரு சீட்டை தான் நான் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் நிறைய பேஜஸ் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இதில் வந்து நான் நிறைய பேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் ஏதோ வச்சு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்குக்கான லிங்க்கு லாகின்ஸ் எல்லாமே நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இந்த இதில் இருக்கிற எல்லா ப்ரொஃபைலுமே நம்ம க்ரியேட் பண்ணோம். நான் இன்னும் வந்து வெப்சைட் வந்து நான் செலக்ட் பண்ணல. ஸோ அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்காக எல்லா லிங்க்குமே நம்ம வந்து நான் க்ரியேட் பண்ணிக்குவோம் வித் லோகோ போட்டு. அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பிஸ்னஸ் ப்ரொஃபைல் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து நம்ம பண்ணிக்கணும். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லாகின்ஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இதுக்குன்னு ஒரு லாகின்ஸ் வந்து நான் ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து வெப்சைட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேர்ட்ப்ரெஸில் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதையே நான் எடுத்துக்கலாம். அதையும் நான் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அஃப்லியேட் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் பாருங்க. ஸோ இதில் வந்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 250 லிங்க்ஸுமே நான் இதில் காப்பி பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 5 ப்ராடக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ராடக்ட் லிங்க் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னே நான் அஃப்லியேட் எடுக்கல, அஃப்லியேட் லிங்க் எடுக்கல. ஸோ அஃப்லியேட் லிங்க் எப்போ எடுப்பேன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஒன்று நான் வந்து வெப்சைட்டில் ஆட் பண்ணுறப்ப அந்த அஃப்லியேட் லிங்க் வந்து நான் எடுத்துக்குவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அமேசானை பற்றி நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருப்பேன். பேசிக் ரொம்பவே பேசிக்கானது வந்து அமேசானை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசானை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதை வந்து நான் வந்து ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ நான் எடுக்கிறது எல்லாமே இங்கே பாருங்கள் 4-star ரிவ்யூவாக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2963 கஸ்டமர் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ இதோட விலையும் நம்ம பார்க்கணும் பாருங்கள், 383 போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நிறைய நல்லா சேல்ஸ் ஆகுது. அது இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இப்போ நம்ம எல்லாமே வாட்டர் பாட்டிலாக நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி ப்ரொமோட் பண்ணலாம். அதிகமாக என்ன சேல்ஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் இவங்களே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணி நம்மளோட அமேசான் அஃப்லியேட் சைட்டில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன அப்டேட்னா நான் இன்றைக்கி வந்து 250 ப்ராடக்ட்ஸ் எடுக்க போகிறேன். 250 ப்ராடக்ட் லிங்க்ஸ் மட்டும் நான் எடுத்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நிச்சயம் நான் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். பிகாஸ் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது அமேசானில். அதெல்லாம் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து பை பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டை வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு என்ன எப்படி ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். முக்கியமாக அதில் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி இதுக்கான ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா பத்தாது உங்களுக்கு.
நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி டெய்லி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். டெய்லி ஒரு வேலையாச்சும் பண்ணணும். நமக்கு ஒரு அரை மணி நேரம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா கூட அந்த அரை மணி நேரத்தை வந்து நம்மளோட அப்ளியேட்டுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம எதுவுமே வந்து ஒர்க் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து இதில் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து 15 days இந்த வெப்சைட்டுக்காக நான் மட்டுமே ஒர்க் பண்ண போகிறேன். ஏன்னா அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷெடியூல் போடணும். ஷெடியூல் போட்டு தான் என்னோடய ரிச்சுவல் சிஸ்டத்துக்கு வந்து நான் என்னோடய ஒர்க்கு கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டூல்ஸில் போயிட்டு சைட் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சைட் ஸ்ட்ரிப்பை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு மேலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபிலியேட் லிங்க் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் ப்ரமோட் பண்ண அப்படின்னா இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் இருக்குது, டெக்ஸ்ட் ப்ளஸ் இமேஜ் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து லிங்க் வந்துடும். ஸோ அந்த லிங்க்கை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் லிங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் லிங்க் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ராடக்ட் லிங்க்லாம் வேணும். ஸோ அந்த 250 எடுத்ததுக்கப்புறமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுலேயே நான் ரிஜெக்ட் பண்ணுவேன், எது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுவேன். பிகாஸ் ரிப்பீட்டட் மாதிரி இருக்கும், வெஜிடபிள் கட்டரே நிறையா வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் மில்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுவே நிறைய வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். சப்போஸ் பிராண்டடாக இருக்குது அப்படின்னா அதையும் எடுத்து நான் ப்ரமோட் பண்ணுவேன். 250 எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணுவேன். ஃபில்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நாளைக்கு நான் வந்து வெப்சைட் வந்து பை பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி என்ன வந்து வெப்சைட் பை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நாளைக்கு நான் வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறமேல எப்படி ஸ்டார்டிங்லேருந்து பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி 5 தான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ்லாம் நான் க்ரியேட் பண்ணிக்குவேன், எல்லாமே ப்ராப்பராக லிங்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நான் ப்ராடக்டே ஆட் பண்ண போகிறேன். நம்ம கூகுள் போகலாம். ஸோ கூகுளில் போயிட்டு ஏற்கனவே என்னென்ன அமேசான் அஃபிலியேட் சைட் வந்து இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் அமேசான் அஃபிலியேட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், எல்லாம் என்னென்ன அமேசான் சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் consumersearch.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன மாதிரி கொடுக்குறாங்க, இ காமர்ஸ் சைட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து பிளாக் சைட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு 4 சைட்டை வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். ஸோ ரெஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு அது மாதிரியே நம்ம கொடுக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி ஒரு அஃபிலியேட் சைட்னா என்ன, ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ சைட்னா என்ன, நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ணுற மாதிரி தான். ஸோ ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ சைட்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு 4-5 சைட்டை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கல தப்பு கிடையாது. ஸோ அவங்க இதுலேருந்து நம்ம எந்த கண்டென்ட் எடுக்காமல் இருக்கணும் அவ்வளோதான், ஏன்னா நம்மளோட ஓன் கண்டென்ட் போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் சப்போஸ் இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா கன்சியூமர் வந்து அவங்க வந்து ஒரு பிளாக் போஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள், எடிட்டர் நோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க, ஏர் மேட்ரஸ் ரிவ்யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏர் மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, அதில் வந்து டாப் மோஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க எடுத்து அமேசான் மூலிமா அந்த அஃபிலியேட் லிங்க் எடுத்து அவங்க ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இங்கே வந்து அவங்களோட அமேசானோட அஃபிலியேட் லிங்க் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது இவங்க வந்து பிளாக் போஸ்ட் மாதிரி தான் இவங்களும் போட்டிருக்காங்க. யாருன்னா consumersearch.com வந்து ஒரு பிளாக் போஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக லோட் ஆகுது, சைட்டில் வந்து ஆட்சன்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரிஜினல் கண்டென்ட் போடுறாங்க, கிச்சன் போட்டிருக்காங்க, அப்புறம் ஃபிட்னஸ் போட்டிருக்காங்க, ஸோ கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ எல்லாமே மல்டி லெவல் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வந்து அப்ளேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் ஐடியா கீக் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் போஸ்ட் மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் அப்படின்னு டைரெக்டாக அவங்களோட அமேசான் அப்ளியேட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் அவங்களோட அமேசான் அப்ளியேட் லிங்க் ரீடைரக்ட் ஆகிடுது. ஸோ அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் போஸ்ட் மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் இது எல்லாமே போஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களோட வெப்சைட் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு வெப்சைட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இவங்க வந்து ஹெட்ஃபோன் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி போட்டிருக்காங்க, நம்ம வந்து போஸ்ட்டுக்கு உள்ளே போய் பார்க்கணும், வெளியிலேருந்து பார்க்கக்கூடாது. வெளியிலேருந்து பார்த்தோம்னா எல்லாமே ஒரு மாதிரி வெப்சைட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் அக்டோபர் 11 அன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பிளாக் போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் இங்கே கிளிக் பண்ணால் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அதோட அப்டேட் லிங்க் போகுது. ஸோ இங்கே பாருங்கள் அமேசானில் போய் பண்ணுறது. ஸோ இது வந்து இவங்களும் ஒரு பிளாக் போஸ்ட் மாதிரி போட்டு அதை டாப் மோஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் சைட்ஸ் நம்ம வந்து ஒரு 4 சைட் பார்த்தோம், 4 சைட்டுமே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பிளாக் போஸ்ட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டும் ஒரு பிளாக் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இது இவங்களோடதையும் போய் பார்க்கலாம். ஸோ இவங்களும் பாருங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்களோட அப்டேட் லிங்க்லாம் அதில் கொடுத்துருக்காங்க, அதில் அவங்க லிங்க் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஸோ நாமளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா
ஒரு அஃப்லியேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பிளாக் கிரியேட் பண்ணோம். ஸோ இன்னும் நான் வந்து டெம்ப்ளேட்ஸ் நான் வந்து இன்னும் செலக்ட் பண்ணல, நாளைக்கு வந்து நான் செலக்ட் பண்ணிடுவேன். ஸோ நாளைக்கு செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா 2 or 3 days வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங் ஃபுல்லாக முடிச்சிடுவேன். ஸோ டிசைனிங் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5-5 நான் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது வந்து சோசியல் மீடியாவில் நான் ப்ரொமோட் பண்ணுவேன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேன்வாவில் வந்து டிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். பட் ஆனால் என்னால் வெப்சைட் கிரியேட் பண்ணுறத மட்டும் என்னால் வீடியோ போட முடியாது. பட் மற்றபடி நான் என்னென்ன பண்ணுறேன், எப்படி நான் ரிசர்ச் பண்ணுறேன், ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் எப்படி நான் ரிசர்ச் பண்ணுறேன், ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் எப்படி நான் ரிசர்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட்லாம் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ப்ராடக்ட் ரிசர்ச் அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிச்சன் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாவே அதில் வந்து என்னென்ன இருக்குதோ ஃபுல்லாக நம்ம வந்து கிச்சன் அப்படிங்கிற செக்ஷனில் போயிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்கணும். அதில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்புறமே நம்ம அதுக்கான அஃப்லியேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மேலே ரிவ்யூஸ் இருக்குது. அதுக்கப்புறமே நிறைய இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரியெல்லாம் எடுத்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து என்னோடய கான்செப்ட் வந்து இது. நீங்கள் உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த வெப்சைட்டை வந்து நான் கீழே வந்து வீடியோவில் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது இல்லாமல் வந்து இது ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு PDF ஒன்று கொடுக்குறேன், அதுவும் கீழே கொடுக்குறேன், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய மெத்தட் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு என்ன வந்து நீங்கள் மாற்றணுமோ நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோதான். ப்ராடக்ட்ஸ் வந்து 250 ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு நாளைக்கு நான் என்ன பண்ணுறேனோ அதை வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன்.